யூதாகம் சத்தியம் உனக்கு கொடுத்தேன், இது போதாது இருந்தால் இன்னும் கேள்வி நான் கொடுத்துருப்பேன் உனக்கு, அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன் பத்திரம் கேட்டதான் நான் கொடுத்துருப்பேன் உனக்கு, நீ ஆண்டா அவன் பொண்டாட்டி நீ எடுத்தேன், அதாவது நியாயம் பொண்டாட்டி எடுத்தது கோவ நியாயமா, ஆனா என்ன செய்யறாரு உனக்கு தான் அவ்வளவு பொண்ணுங்களை கொடுத்தல ஸ்திரீகளை கொடுத்தல அவளை கொடுத்தல இந்த ராஜ்யத்தை கொடுத்தல பத்தில கேட்டுதான் இன்னும் நான் கொடுத்துருப்பேன். இப்ப முடிஞ்சிருச்சா விவாதம், பைபிள் இறைவேதம் இல்ல நிரூபணம் ஆயிடுச்சா, நீங்க எதை ஆதாரமா வச்சு நிரூபி இறைவேதம் இல்லை என்று நிரூபிக்க முடியுமான்னு கேட்டீங்க, வச்சு நிரூபிச்சாச்சு, இது கடவுள் சொல்ல வார்த்தை இல்லைன்னு சொல்லுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தியா எவ்வளவு வேணாலும் தருவேன் செஞ்சாரு, இவர் தான் இயேசுவா வர்றாரு, இந்த கருத்தர் தான் இயேசுவா பிறந்தது இவருக்கு, அவர் ஹபீபுல் அவர் வார்த்தை எடுத்து வச்சாரு 12:8 சொல்லி யூதா தேசத்தை கொடுப்பேன் கருத்து, அதாவது கடவுள் தான் அநேக பொம்பளைகளை தாரேன்னு சொல்லி சொன்னாராம், அந்த இடத்துல 12:8 உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளும் உன் மடியில தந்து, இது யாரு சவுலுடைய, சவுல் ராஜாவா இருந்தவன் அவனுடைய அவன் ஸ்தானத்திலே தாவீது வருகிறான், சவுல் மரித்த பிறகு தாவீதுடைய கண்ட்ரோலிலே அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யூதா வம்சம் தேசத்தை குறித்து சொல்லி கொண்டு வந்துட்டு தான் இந்த வம்சங்களை கையெழுத்தேன், இது போதாக இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியது தருவேன், அங்கு தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை பொம்பளை குறித்து சொன்னதாக சொன்னாங்க, இது கண்டிக்கத்தக்கது என்பது